வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2014. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்டில் வந்து கேட்டிருந்தார், யமகா R15 V3 யமகா MT15 இது ரெண்டுத்துக்கும் வந்து லாங் ரைடில் வந்து எது வந்து செட் ஆகும், அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அட்வான்டேஜ் இருக்குது இதுமாதிரி கேட்டிருந்தார். அவருக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுறோம். இந்த வீடியோவில் வந்து இந்த ரெண்டு பைக்கில் வந்து எது வந்து லாங் ரைடுக்கு வந்து செட் ஆகும், என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமகா R15 V3 அப்புறம் யமகா MT15 ஒரு சின்ன கம்பரிசன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பைக்கில் எது வந்து லாங் ரைடுக்கு வந்து செட் ஆகும், என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட்டு, என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோட சேனல் இது ராக் ரைடர்னு, இதில் வந்து பார்த்திங்கன்னா பைக் ரிலேட்டட், அப்புறம் கார் ரிலேட்டட், அப்புறம் ட்ராவல் அண்டு விளாக்ஸ் வந்து நிறைய வந்து போட்டுட்ருக்காரு. நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த சேனலோட லிங்க்கு தரேன், நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அவர் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும். நல்ல நல்ல கண்டென்ட்லாம் அவர் வந்து மேக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து ஏகப்பட்ட ட்ராவல் ரிலேட்டடான வீடியோ வந்து நிறைய வந்து போஸ்ட் பண்ணுறாரு, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு நேக்கடு சீரீஸில் வந்து ஒரு டாப் செல்லிங்கில் இருக்கிற பைக்னே சொல்லலாம் இந்த யமஹா MT15 வந்து. 150 சீரீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செம்ம சேல்ஸில் இருந்து சொல்லலாம். ஏகப்பட்ட பேர் வந்து எதுக்காக இந்த பைக் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க இந்த இன்ஜினுக்காகவும் அப்புறம் இது தர மைலேஜுக்காகவும் தான் இந்த பைக்கை வந்து எடுத்துகிட்ருக்காங்க. அடுத்து வந்து R15 பார்த்தோன்னா, அப்போத்துலேருந்தே சொல்லலாம் இன்றைக்கி வரைக்குமே செம்ம சேல்ஸில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு 150 சிசியோட கிங்குன்னே சொல்லலாம் இந்த பைக்கை வந்து. அந்தளவுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் வந்து இந்த பைக்கில் வந்து இருக்குது. அதுக்கேற்ற மைலேஜாக வந்து இந்த பைக் வந்து தரனால தான் ஏகப்பட்ட பேர் வந்து எடுக்கிறாங்க. அடுத்து இந்த ரெண்டு பைக்குக்கும் பார்த்திங்கன்னா பொதுவானது வந்து இன்ஜின் தான். 155 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4-valve, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிக்விட் கூலிங் இன்ஜின் வந்து தராங்க. இந்த ரெண்டு பைக்கிலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொதுவாக ஒரே இன்ஜின் தான் வந்து எல்லா இந்த ரெண்டு பைக்குக்கு வந்து தராங்க. இந்த ரெண்டு பைக்கில் வந்து எது வந்து லாங் ரைடுக்கு வந்து செட் ஆகும் அதை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இன்ஜின் வைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதில் வந்து பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. பவர் அண்ட் டார்க் வைஸில் மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், மற்றபடி ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்து லாங் ரைட் போகும்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ரைடிங் பொசிஷன் தான் பார்ப்போம், அது வந்து எந்தளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து லாங் ரைடு போவோம், அப்போ வந்து பொசிஷன் தான் மெயின். இப்போ வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான பொசிஷனாக இருக்கும், உங்களுக்கு வந்து நல்லா லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து லாங் ரைட் போகும்போது ரொம்ப லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். இதே MT15 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அப்ரைடான பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணிட்டு போகலாம். ரைடிங் பொசிஷன் வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம் நமக்கு வந்து MT15 வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து லாங் ரைட் போகும்போது மெயினாக பார்க்க வேண்டியது சீட் கம்ஃபர்டபுள் தான் வந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெயின் வந்து வரும். ஸோ சீட் கம்ஃபர்டபுள் பார்த்திங்கன்னா V3 பார்த்திங்கன்னா ஸ்பிட்சி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடருக்கு வந்து ஒரு நல்ல பெரிய சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பட்டு பிள்ளைனுக்கு வந்து ஓரளவு சின்ன சீட் தான் கொடுத்துருக்காங்க. இது MT பார்த்திங்கன்னா சிங்கிள் சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ரைட்டருக்கு வந்து நல்ல பெரிய சீட் இருக்குது, பட்டு பிள்ளைனுக்கு வந்து ரொம்ப சின்ன சீட்டு தான் சொல்லணும். இதில் பில்லியனை வச்சுட்டு நம்ம வந்து லாங் ரைட் போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து முடியாது. ஏன்னா ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாகிடும். ஸோ ரைடிங் கம்ஃபர்டபுள் அப்புறம் சீட் கம்ஃபர்டபுள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து V3 வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா 11 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து தராங்க. ஸோ மைலேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு 50 வந்து தாராளமாக வரும். ஸோ ரெண்டுத்துலேயும் மைலேஜ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். உங்களுக்கு மைலேஜ் பற்றி எந்த ஒரு கவலை இல்லை, ரெண்டும் மொரலஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்து மெயினாக பார்க்குறது பார்த்திங்கன்னா லைட் செட்டப், வண்டியோட லைட் செட்டப் தான் நமக்கு வந்து ட்ராவலிங் அப்போ வந்து ரொம்ப மெயினாக பார்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரொஜெக்டர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. டிஆர்எல் பார்த்திங்கன்னா எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டர் வந்து நல்ல த்ரோ வந்து வேறு லெவலில் இருக்குது, பட் ஸ்ப்ரெட் வந்து அந்தளவு இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் செட்டப்னால அந்த த்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தான் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, பட்டு ஸ்ப்ரெட் வந்து அந்தளவு இல்லை. அடுத்து V3 பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க, பட்டு அந்தளவு வந்து உங்களுக்கு த்ரோவும் இல்லை, ஸ்ப்ரெட்டும் வந்து அந்த அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்காது. நீங்கள் எக்ஸ்ட்டாக வந்து ஃபாக் லைட் இதுமாதிரி ஆட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூரிங் வந்து பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இதோட லைட்டோட விசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எல்இடி தான் கொடுத்துருக்காங்க, பட்டு த்ரோவும் ஸ்ப்ரெட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவு இல்லை. இது ரெண்டுத்தில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா MT வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது லைட் செட்டப்பில் வந்து.
அடுத்து மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக்கிங் வந்து பார்க்கணும். ரெண்டு வண்டிலையும் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் டிஸ்க் சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட்டு வி த்ரீல என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து இருக்குது. பட் எம்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து வி த்ரீல வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து சடன் பிரேக்கிங்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கிட் ஆகிற வாய்ப்பு எல்லாமே கம்மியாகும். எம்டியில் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம், பட் அவங்க இன்னும் தரலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பைக்கோட ரிவ்யூ வந்து நம்ம வந்து சேனல் வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலாம், மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வந்து லாங் ரைட் போனால் என்ன வந்து மெயினானு பார்த்தீங்கன்னா வின் பிளாஸ்ட் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 90-80 இது மாதிரி வந்து க்ரூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வின் பிளாஸ்ட் வந்து ஓவராக இருக்கும். ஸோ எம்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா அது வந்து ஒரு நேக்ரி சீரீஸ், அதில் வந்து வின் பிளாஸ்ட் வந்து ஓவராக தான் இருக்கும், அது வந்து எதுவும் பண்ண முடியும். பட் வீத்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வின் பிளாஸ்ட் வந்து அந்தளவு வந்து சுத்தமாக இருக்காது. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன். இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பார்க்கும்போது வேறு வேறு கொடுத்துருக்காங்க. வீத்ரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில்வர் சிங்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல சஸ்பென்ஷனே சொல்லலாம், நமக்கு வந்து செம்மையாக இருக்கும். பட் எம்டியில் பார்க்கும்போது நமக்கு வந்து நார்மல் மோனோ சாக்கப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அவங்க வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து வீத்ரியில் கொடுத்த சேம் சில்வர் சிங்கம் கொடுத்துருக்கலாம், பட் அவங்க வந்து தரல. சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா வீத்ரி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் எம்டியை கம்பேர் பண்ணும்போது. இந்த ரெண்டு பைக்கில் அட்வான்டேஜ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்துட்டோம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த ரெண்டு பைக்கில் வந்து எது வந்து லாங் ரைடு பொறுத்த வந்து கரெக்டான சாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இப்போ வீத்ரி தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க லாங் ரைடுக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான மைலேஜ், அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரூசிங் ஸ்பீடு, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வீத்ரியில் இருக்கிறனால இப்போ நிறைய பேர் வந்து வீத்ரி வந்து சூஸ் பண்ணுறாங்க. அதே பற்றி எம்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டான ரைடிங் பொசிஷன், அதுக்கப்புறம் ஒரு நல்ல பவர், ஒரு மைலேஜ் இருக்குன்னா எம்டி இருக்குது. ஸோ எம்டியும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக லாங் ரைடுக்கு வந்து சூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு பைக்குமே பார்த்திங்கன்னா லாங் ரைடுக்கு வந்து நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பொசிஷன் வேணும், ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் வேணும், அது மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எம்டி பக்கம் போகலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு நல்ல அக்ரஸிவான பொசிஷன் வேணும், வின் பிளாஸ்ட் வந்து எனக்கு சுத்தமாக இருக்கக்கூடாதுன்றவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வீத்ரி போகலாம். இந்த ரெண்டு பைக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லாங் ரைடு வந்து கண்டிப்பாக பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டுடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே